வணக்கம். இயற்கை மருத்துவத்துக்கு வர இருக்கிறேன். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ரெமடி முழுக்க முழுக்க ஆண்களுக்கு தான். தண்டோடம் சுருங்கிருச்சு அப்படின்றவங்க, குறி சுருங்கி போச்சு, முன்னாடி நீளமாக இருந்துச்சு இப்போ அதிகமான பழக்கத்தினால எனக்கு வந்து சுருங்கி போச்சு அப்படின்றவங்க, இந்த ரெமடியை ரொம்ப நல்லா உங்களுக்கு வேலை செய்யும். சரி, இது யார் வேணாலும் உபயோகப்படுத்தலாமா அப்படின்னா தாராளமாக யார் வேணாலும் உபயோகப்படுத்தலாம். இதுக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வசம்பு. வசம்பு 5 கிராம் அளவுக்கு போதும், ஜாஸ்தி தேவையில்லை. 5 கிராம் அளவுக்கு வசம்பு போதும். இது உங்களுக்கு காமிக்கிறதுக்காக அதிகமாக எடுத்திருக்கேன். 5 கிராம் அளவுக்கு வசம்பு போதும். இது சுருள் லவங்கம் பட்டை. சுருள் லவங்கம் பட்டை முழுக்க முழுக்க மருத்துவத்துக்காக உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, இந்த சுருள் லவங்கம் பட்டை நான் கடையில் போய் லவங்கம் பட்டை தான் கிடச்சிச்சு அப்படின்னா அது உணவுக்கு பயன்படுத்தக்கூடியது, மருத்துவத்துக்கு பயன்படுத்த முடியாது. சுருள் லவங்கம் பட்டை இந்த மாதிரி சுருண்டு சுருண்டு ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். இதுதான் மருத்துவத்துக்கு உபயோகப்படுத்தக்கூடிய சுருள் லவங்கம் பட்டை. உள்ள சாப்பிட்றதுக்கும் வெளியில் தடவுறதுக்கும் இந்த சுருள் லவங்கம் பட்டை வேலை செய்யும். இது கருஞ்சீரக எண்ணெய், 50 கருஞ்சீரக எண்ணெய் எடு. 4வதாக நீங்கள் பார்க்கக்கூடிய எண்ணெய் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆலிவ் ஆயில். அதாவது முழுக்க முழுக்க ஸ்கின்னுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய ஆலிவ் ஆயில். சமைக்கக்கூடிய ஆலிவ் ஆயில் வேறு, ஸ்கின்னுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய ஆலிவ் ஆயில் வேறு. இது ஸ்கின்னுக்காக உபயோகப்படுத்தக்கூடிய ஆலிவ் ஆயில். கருஞ்சீரக எண்ணெய், ஆலிவ் ஆயில், இந்த ரெண்டையுமே நீங்கள் 50-50 ml அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 4 விஷயத்தையும் நம்ம எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதுக்காக, ஏன்னா சமைக்கக்கூடிய சட்டியில் உபயோகப்படுத்தக்கூடிய அளவுக்கு சூடு வந்த பிறகு நம்ம லவங்கம் பட்டையும் வசம்பையும் நல்லா பவுடர் பண்ணிடுங்க. பவுடர் பண்ணி அந்த எண்ணெயில் போட்டு மெதுவான சூட்டில் 10 நிமிஷம் கொதிக்க வைங்க. கலர் மாறிடும். அதில் இருக்கக்கூடிய கண்டன்ட் எண்ணெய்க்கு வந்த பிறகு நீங்கள் இதை என்ன செய்யலான்னா, வடிகட்டி தொடர்ந்து உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ, காலை இரவு மத்தியானம் நைட்டு எப்போ நேரம் கிடைக்குதோ, ஒரு 2-3 நிமிஷம் மைல்டான மசாஜ், அதாவது ரொம்ப அழுத்தம் கொடுக்கறது அமுக்கிறது பிசுக்கிறது இல்லாமல் லேசாக மேலோட்டமாக மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் துணி படாமல் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு முறையோ இல்லாட்டினா அதிகபட்சம் 2 முறை, ஒரு முறை பண்ண விடுறதே போதுமா. தொடர்ந்து ஒரு 2 மாத காலம் இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஒரு மசாஜஸ் கொடுக்கும்போது சுருங்கி இருக்கக்கூடிய குறியானது பழைய நிலைமைக்கு வரும். முயற்சி பண்ணி பாருங்கள். வணக்கம்.